ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அரி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஆனிவர்சரி, 9th anniversary. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம் அண்ட் டின்னர் முடிச்சுட்டு எல்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அவருக்கு லீவ் கிடைக்கல, ஸோ வந்துட்டு ஈவினிங் மேலே தான் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன், என்ன குட்டிஸ் வச்சு வீடியோ எடுக்க முடியும் நினைக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸ் ஆச்சு எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு சின்னதாக ஒரு அர்ச்சனையை முடிச்சாச்சு. ஸோ அந்த கோயிலிருந்து எடுத்த சில்ஸ் தான் இதெல்லாம். இப்போ கோயிலேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் பொம்மைக்குட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் பார்த்தாவே போதும் கீழே இறங்கிடுவா. அவள் தான் இறங்கி வரணும் ஏறி வரணும்னு சொல்லிட்டு பண்ணுவாள். ஸோ இறங்கி நடந்து போயிட்டுருக்காங்க எங்கள் பொம்மைக்குட்டி. கோயிலிருந்து கிளம்பி அடுத்து நாங்கள் வந்துட்டு பூந்தமல்லியில் இருக்க ஒரு உடுப்பி ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அந்த ஹோட்டலோட நேம் வந்துட்டு ஸ்ரீ துர்கா பவன். ஸோ அங்கே போயிட்டு மெனுஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. அங்கே என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோடைய ஃபேவரட் மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அண்ட் வந்துட்டு எனக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் வந்துட்டு கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் என் அஜுக்குட்டிக்கு வந்து பன்னீர் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பன்னீர் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மஷ்ரூம் ரைஸ் பாருங்கள், பார்க்கவே செம்ம எம்மியாக இருக்குல்ல. அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா மெனுஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாத டே. ஸோ அதனால் வந்துட்டு பியூர் வெஜ் ஹோட்டலாக தேடி தேடி தான் நாங்கள் பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் நிஜமாகவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸில் செம்மையாக இருந்தது. எங்கள் பொம்மைக்குட்டி பாருங்கள், ரொம்ப சமத்து புளியாட்டம் தட்டை ஒன்று வச்சுக்கிட்டு அதில் ரெண்டு சாப்பாடை போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்க்கும் ஒரு போஸ் வர கொடுத்துருப்பாவ பாருங்கள், எவ்வளோ எக்ஸ்பிரஷன் வந்திருக்கும் பாருங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட்டு வெளில வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஸ்வீட் ஸ்டால் மாதிரி இவ்வளோ ஸ்வீட்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் கவனிக்கவே இல்லை, ஏன்னா வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த ஹோட்டலில் வந்து என்னென்னலாம் ஃபேவரட் மெனு, அதாவது பாப்புலர் மெனு, அந்த மெனுஸை வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதை தான் பார்த்துட்டு போயிருந்தேன். லெஃப்ட் சைட்லேருந்து இந்த ஸ்வீட்ஸை நான் கவனிக்கவே இல்லை. ஸோ வெளில வரும்போது இதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டிஸில் ஸ்வீட் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது என்னென்னா பிஸ்தா பீடான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் இருந்தது. ஸோ நாங்கள் அதை வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டும் நல்லா இருந்தது அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இந்த ஹோட்டலோட ஃபேமஸ் மெனுஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே அந்த டிஸ்பிளேயில் வச்சிடறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிடும் நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டவங்க கோயிலுக்கும் போயிட்டு டின்னரையும் முடிச்சு சூப்பராக வந்தாச்சு. பெருசாக வீடியோ எடுக்க முடியலங்க. என்ன ரெண்டு பேரும் வந்து ஜாயின் பண்ணுறீங்க வீடியோவில்? நீ கண்டினியூ. ஓகே, இந்த குட்டீஸுங்கெலாம் வச்சு எங்களால் வீடியோ எடுக்க முடியலங்க, அதனால தான் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன டெய்ரி மில்க் இருக்கா பாரா? நீ ஸ்னிக்கர்ஸா? யாருக்கு? அம்மாக்கா அப்பாக்கா? பாரா. ஓகே, ஸோ இதுதான் எங்களோட ஆனிவர்சரி கிஃப்டா? சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. வெறும் டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்து என்னை ஏமாத்துறாருங்க. இவர் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னது இது? ஜிஆர்டி ரிங்கா? ரிங் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இது இல்லனா இருக்கும். இந்த ரிங் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணுங்க. ஃபோன் பிடிச்சிட்டு இருக்கேன் நான் தான். ஏய், ரிங்லாம் வாங்கியிருக்காரு. என்ன சார் ஒரே சஸ்பென்ஸாக கொடுத்துட்டு இருக்கீங்க? பர்த்டேக்கு பிரேஸ்லெட், இப்போ ரிங்கு பாருறா. கலக்குறீங்க ஆனந்த். ஓகே, கே போட்டு விட்ருங்க, நீங்களே போட்டு விடுங்க. இந்த ஃபிங்கர், இந்த ஃபிங்கர், இந்த ஃபிங்கர்லயே போடுங்க. அன்று காதல் பண்ணியது உன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்ட பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே, அது கண்ணில் நிற்கிறது. லவ் யூ டூ. ஓகே, என்னோட நியூ ரிங் நல்லா இருக்கா? டிசைன் பிடிச்சிருக்கா?
என்னை விட்டுட்டு இவர் போய் இதெல்லாம் வாங்கலாம் மாட்டாரு. இப்போ என்னன்னு தெரியல, பிரேஸ்லெட்டும் அவரே போய் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. அந்த லிங்கையும் பார்த்தீங்களா, அவரே தனியாக போய் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. சரி பரவாயில்ல, ஏதோ நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா ஓகே, சந்தோஷம்தான். ஓகேங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய் பாய்.